ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதா சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு மதியம் லஞ்ச் சுதா வீட்ல என்ன செய்ய போறோம்னா ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா குழம்பு தாங்க செய்ய போறோம் சாம்பார் புளி குழம்புன்றதோட இதே மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் பச்சை பட்டாணி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன் அதை குக்கர்ல நம்ம இப்ப வேக வச்சி எடுத்துப்போம் ஒரு கிண்ணம் பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சி வச்சிருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோட நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சி எடுத்துப்போம் கொஞ்சமா அந்த பட்டாணி முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் இத வந்து நம்ம இப்ப வேக வச்சி ஒரு 3 விசில் வச்சி வேக வச்சி இத எடுத்துப்போம் அந்த பட்டாணி வேகறதுக்குள்ள இதுக்கு தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் நல்ல தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சு ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு இத அரைச்சு நம்ம பேஸ்டா எடுத்து வெச்சுக்கலாம் ஓகே நமக்கு இப்ப பட்டாணி ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சிட்டேன் இப்போ இந்த பட்டாணி குருமா குழம்பு சூப்பரா நம்ம ரெடி பண்ணிரலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுப்போம் இந்த குருமா ரெடி பண்ண இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அது மாதிரி பிரியாணி இலை சோம்பு அது மாதிரி நம்மள்ட்ட எண்ணெய் இருக்கோ அந்த வாசனை ஐட்டங்களாம் கொஞ்சம் போட்டுப்போம் அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கரம் மசாலா தூள் அதையும் அதில் போட்டுருவோம் போட்டுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுவோம் மீடியம் சைஸ் பெரியவங்க எடுத்துட்டு கொஞ்சம் நைஸா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசா வேண்டாம் ஒரு 4 பல்லு தட்டின பூண்டு அதையும் அது கூட சேர்த்துப்போம் நல்லா இருக்கும் வாசனையா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நல்லா ரெண்டு தக்காளி அதே மாதிரி ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி அந்த பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அதை கூட நல்லா வதக்கிப்போம் கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும் அப்போதான் நமக்கு குழம்பு டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் காரம் சேர்த்துப்போம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்களாம் மல்லித்தூள் அது மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குளம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் காரம்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக அதையும் லேசாக வதக்கிட்டு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தேவையான தண்ணி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் ஊற்றிடுவோம் ஏற்கனவே பட்டாணிலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம் இந்த குருமா குழம்புல நம்ம தேவையான இப்போ உருளைக்கிழங்க இதில் போட்டுருவோம் நல்லா ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு அது மாதிரி இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டு நல்லா இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாடை போகிறதுக்கு அதுமாரி இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் குழம்ப நல்லா வேக வைப்போம் கொதிக்க விடுவோம் ஓகே நமக்கு இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டாச்சு இப்போ அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா வாடையெல்லாம் நமக்கு போயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய் சோம்பை இதில் அப்படியே ஊற்றிடுவோம் பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தோம் நல்லா வெந்துருச்சு அதையும் இது கூட அப்படியே சேர்த்துருவோம் பட்டாணி நல்லா வெந்துருச்சு அதனால ரொம்ப நேரம்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம் தேங்காய் ஊற்றுறப்பே இந்த பட்டாணியும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் மஞ்சள்தூள் ஏற்கனவே போட்டேன் நீங்களும் முன்னாடி அதுமாரி மஞ்சள்தூள் போட்டுருங்க
தேங்காவும் பச்சை பட்டாணியும் நம்ம இப்ப இதுல போட்டுட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இந்த குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ சூப்பரா நல்லா தேங்காய் ஊத்தி ஒரு நல்ல 2-3 நிமிஷமே கொதிக்க விட்டாச்சு. ஓகே, நமக்கு இப்போ சூப்பரா அருமையான பட்டாணி குருமா குழம்பு இன்னைக்கு சுதா வீட்ல லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு நமக்கு இந்த திக்னஸ் போதும், ரொம்ப கெட்டியா வேண்டாம், அது மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இது மாதிரி மீடியமா இருக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுதா வீட்டுல மத்தியானம் லஞ்ச் பட்டாணி குருமா குழம்பு தான், சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.